திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போது அறுவடை பணிகள் என்பது துவங்கியிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாது தாமிரபரணி பாசங்கரை தாமிரபரணி ஆற்று பாசனம் அதே போன்று மணிமுத்தாறு ஆற்று பாசனம் உள்ளிட்ட பகுதிகளில் இப்ப விவசாயிகளுடைய நெல் அறுவடை பணிகள் துவங்கியிருக்கிறது. இதுல போதிய அளவு நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க வேண்டும் அப்படின்னு மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே பல்வேறு இடங்களில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நேற்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டம் மானூரில் கூட விவசாயிகள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நெல்லை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில இன்றைய தினம் திருநெல்வேலி மாநகரை ஒட்டி இருக்கக்கூடிய பொட்டல், படப்பக்குறிச்சி, திருவண்ணநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் அறுவடை பணிகள் துவங்கிய நிலையிலும் கூட இதுவரை கடந்த ஆண்டு அமைக்கப்பட்ட நெல் கொள்முதல் நிலையம் இதுவரை திறக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு அறுவடை செய்த நெல்மணிகளை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தங்களது கோரிக்கைகளை முழக்கங்களாக எழுப்பிய அவர்கள் தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றின் மூலம் விளைந்த நெல்மணிகளை தாமிரபரணி ஆற்றிலேயே வீசியும் தாமிரபரணி ஆற்றின் நெல்லை கொட்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து நெல் கொள்முதல் நிலையத்தை திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காலம் தாழ்த்தினால் அடிமாட்டு விலைக்கு நெல்லை தனியாரிடம் விற்பனை செய்ய வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்படும் என்ற கருத்தையும் விவசாயிகள் தற்போது இந்த போராட்டத்தின் மூலமாக முன்வைத்திருக்கிறார்கள். நெல்லை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் தற்போது மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பல ஆண்டுகளாக நெல் கொள்முதல் நிலையம் உரிய நேரத்தில் திறக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் விவசாயிகள் இன்றைய தினம் முன்வைத்துதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை காலதாமதப்படுத்தினால் தங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே விவசாயிகள் கருதி இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு சிறப்பு கவனத்திற்கு கொண்டு வரும் வகையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆகவே திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாக கடந்த ஆண்டு எங்கெல்லாம் திறக்கப்பட்டதோ அதைவிட கூடுதலான நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த போராட்டம் ஒருபுறம் நடந்தால் மற்ற இடங்களிலும் விவசாயிகளுடைய கோரிக்கையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்.